The very important thing, don't ignore the moving of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு என்கிற அடிப்படையில் ஆவியானவருடைய இருக்கிற தொடர்பையும் அந்த பிரசன்னத்தையும் நீங்கள் அவமதியாதருங்கள். ஆவியானவர் உன்னோடு இருப்பார் என்றால் உன்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நம்முடைய தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்து ஜனங்களை புரிய வைத்து அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேரே கொண்டு வருகிற தேவன். நூடுல்ஸ் வச்சிருக்காங்க, கரண்டி வச்சிருக்கிறாங்க, எப்படி சாப்பிடணும்னு தெரியணும்ல, அதான சிக்கலாக இருக்கு. சாப்பிட்டா வாய்க்கும் தட்டுக்கு இடையில ஒரு கனெக்ஷனு இருந்துகிட்டே இருக்கு. அதான் சைனீஸ் ஒருத்தன் கிளீனாக சாப்பிட்ற ஸ்டைல் சொல்லி கொடுத்தான். ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன். அவன் ஜல்லுன்னு அள்ளி வாயில் வச்சுட்டு கத்திரி எடுத்து சரட்டுன்னு கட் பண்ணிடுறான். அடுத்து ஜல்லு வச்சு சரட்டுன்னு கத்திரி எடுத்து கட் பண்ணி அவர் கட் பண்ணி சாப்பிட்றேன். எதுக்கு பஞ்சாயத்து, நீ ரோல் பண்ணும் வாயில் வைக்கணும் அந்த இடத்துல. புது ஸ்டைலை நம்ம தொடங்க வேண்டான்னு. சைனாக்காரன் ரொம்ப மோசமான இருப்பான். ஸ்டிக்கில் சாப்பிட்றாயே, ஸ்டிக்கில் வந்து ரைஸே ஸ்டிக்கில் சாப்பிட்றாங்க. ஜக 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 சாப்பாடு இருந்தாலும் எப்படி சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் ஆள் தேவையாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு சாப்பிட்றதே சொல்கிறதுக்கு அதான் சொல்கிறாங்க. வந்து பிள்ளைகள் அமெரிக்காவில் மற்ற இடங்கள்லாம் ஏன் தாய் தகப்பனோட வந்து அதிகமாக வந்து பாசம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஸ்பூனில் ஊட்டுறதுனால தானா. ஆனால் இந்தியாவில் ஏன் வந்து அந்த பாச பிணைப்பு அதிகமாக இருக்குன்னா பிள்ளைக்கு கையில் ஊட்டுறதுனால தானா. கையத்துட்டியா? ஆமாம். ஸோ அவனுக்கு சாப்பிட சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சாப்பாடை வச்சுட்டு எந்த தாயும் போய்விட்டால் பொறுப்பற்ற தாய். அப்படித்தான் பிதாவாகிய தேவன் சிலுவையின் ஆசீர்வாதம் வச்சுட்டு போல உடனே ஆவியானவர் அனுப்புறாரு. அவனுக்கு ஊட்டுங்கன்னு கையத்தட்டு ஆமென் ஆமென். இயேசு வருவதற்கு 4000 வருடம் எடுத்தது. ஆனால் ஆவியானவர் வருவதற்கு அடுத்து 4000 வருடம் இருக்கவில்லை, வெறும் 40 நாளில் அவர் கடந்து வந்தார். ஏன்னா எப்பவுமே சாப்பாடு சூடா இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், பரிமாறிடணும். அதனாலதான் பிதா பேசி 4000 வருடங்கள் இயேசு வந்தாரா. இயேசு வந்துட்டு போன 50 நாளே ஆவியானவர் வந்துட்டார் இம்மிடியட்டா பரிமாறுறதுக்கு. என் அன்புக்குரியவர்களே, தி வெரி இம்பார்ட்டன் திங், டோன்ட் இக்னோர் த மூவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு என்கிற அடிப்படையில் ஆவியானவருடைய இருக்கிற தொடர்பையும் அந்த பிரசன்னத்தையும் நீங்கள் அவமதியாதருங்கள். எத்தனை பேர் கிருபைக்குள்ள இருந்து ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட் செய்யற நான் பாக்குறேன். கிருபைக்கு கீழாக இருந்து கடன் வாங்கினவர்கள், கிருபைக்கு கீழாக இருந்து தொழில் தவறான தொழில் செய்தவர்கள். ஏன் கடவுள் என்ன கைட் பண்ணல? கடவுள் கைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. The connection between you and the Holy Spirit is the secret of success. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கைத்தட்டு கொண்டு அவருக்கு. அச்சா, பயங்கரமான வார்த்தை. எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஒன்றும் மிஸ் ஆகாது, ஒண்ணுமே மிஸ் ஆகாது. ஆவியானவர் உன்னோடு இருப்பார் என்றால் உன்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். So don't ignore the voice of the Holy Spirit. உன்னுடைய ஆவியில் ஏற்படுகிற அந்த சத்தத்தை நீங்கள் இக்னோர் பண்ணாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதி காரியங்களை வருகிற நாட்களில் பேசுவோம்.